இல்லை எப்படி இருக்கு படம், ஆனஸ்டாக சொல்லி? படம் வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி இல்லை, ஆனால் உண்மையிலே கண்டிப்பாக, ஏன்னா அவளோட ட்ரெய்லரு டீசர்லாம் பார்த்துட்டு வந்து நல்லா இருக்குன்ற மைண்ட் செட்டில் வந்திருந்தாங்க. அவளுக்கு எல்லாமே கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. அளவுக்கு நார்மல் படம் மாரி தான் இருக்குது, நார்மல் ஒரு த்ரில்லர் படம் மாரி தான் இருக்குது. அது எதுவுமே எதிர்பார்க்குற மாரி ஒன்றுமே கிடையாது. ஆனஸ்டாக சொல்லணும்னா படம் படமே இல்லைண்ணா. ஏதோ ஷார்ட் ஃபிலிம் கூட நல்லாயிருக்குண்ணா, ஆனால் இதை உட்கார்ந்த வரே தலைவலி தான் வந்து தவிர்த்து படம் சுத்தமாக நல்லா இல்லை, எனக்குலாம் சுத்தமாக பிடிக்கல. நான் சார் சொல்கிறேன், சன்னி லியோனுக்காக பார்க்கலாம், மற்றபடி ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. சுத்தமாக ஒன்றும் இல்லையா? எதுவுமே இல்லைங்க படத்தில், சுத்தமாக ஒன்றுமே இல்லை, டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே ஃபீல் ஆகலை. படம் சன்னி லியோனுக்காக பார்க்கலாம், நல்லா தான் செம்மையாக இருந்துச்சு. ஆ, காமெடியாச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா டபுள் மீனிங்காக வச்சு சொன்னாங்க, நல்லா இருந்துச்சு. சன்னி ம், ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. அதான் எப்படி இருக்கு படம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து காமெடியாக போயிருக்கு, செகண்ட் ஆஃப் வந்து சன்னிலியோன் வந்து ஹிஸ்டரிக்கல் பண்ணியிருக்காங்க, செம்ம கிளாமராக பண்ணியிருக்காங்க, அவங்களுக்காகவே படம் வாங்கலாம் போல் அந்த மாதிரி இருக்குது. செகண்ட் ஆஃப் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக போயிடும் படம், செகண்ட் ஆஃப் சூப்பராக இருக்குது. சன்னிலியோன் வந்துலேருந்து சப்போ பொறுத்தவரைக்கும் காமெடி போர்ஷன்ஸ் ஹாரர் நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க, மேட்டர் நல்லா இருக்குது, அடல்ட் கண்டென்ட் மாதிரியே கொண்டு போயிருக்காங்க. செகண்ட் ஆஃப் அந்த ஹிஸ்டாரிக்கல்ன்ற மேட்டரில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க, கதை கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், கதை இல்லை அதில், அது கொஞ்சம் ஒரு 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 கட்டத்துக்கு மேலே வெறுப்பாக ஐயோ என்னடா அதை பார்க்கணுமாங்கிற ரேஞ்சுக்கு ஆகிடுச்சு, அது ஒரு வெறுப்பு ஆகிடுச்சு. அதே மாதிரி கிளைமேக்ஸ் போர்ஷனும் ஒரு ஒரு வேலை ஏதாவது கொஞ்சம் இதாக பண்ணியிருக்கலாம், ரொம்ப டம்மியாக முடிச்சிட்டாங்க, ஒரு படம் பார்த்த ஃபீலே இல்லாத மாதிரி ஆக்கிட்டாங்க கடைசியில். படம் வேஸ்ட்ண்ணா, நல்லா இல்லாம் மொக்கணா, மூவியே மொக்கணா, சட்டையை கைட்டு குடியத்துக்கு போக சொல்கிறாண்ணா, வேஸ்ட்ண்ணா, வேஸ்ட்ணா, மொக்கணா. செகண்ட் ஹாஃப்லேருந்து சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து சரி, பார்க்குற மாதிரி இல்லை. படம் நல்லா காமெடியாக தான் தெரியல இருந்தது, என் பசங்க எல்லாம் துடிச்சிட்டானு, வாங்க மேலே போயில சட்டையை கைட்டலாம், தேட்டரி மேலே ஏறலான்றானுங்க. என்ன அதான் அவங்க சொல்கிறாங்களே எல்லாம் அந்த மாதிரி தான் எல்லாம் சொல்லிட்டுங்கிறாங்க. செகண்ட் ஹாஃப்லேருந்து ஓரளவு தான் ஒரே போச்சு தலை, டப்புன்னு இன்டர்வல் வந்துச்சு, அது என்னால் முடியலன்ட்டு. ரொம்ப போர் அடிக்குதுலாம் சொல்ல முடியாது, ஓரளவு ஃபன் ஹாஃபில்லாக டபுள் மீட்டிங் தான். ஸ்டோரி வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, ஆனால் யூஏ தான் போட்டிருக்காங்க, ஏ மட்டும் தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது படத்தில், நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு, ஆனால் ஆவரேஜாக இருக்குது படம். ஃபஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணால் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டல்லு தான், ஆனால் அந்த கில்மா சீன்ஸில் வச்சு ஓட்டிடுறானுங்க படத்தை ஃபுல்லாகவே, அப்படிதான் இருக்குது. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவருக்கு, நல்லா காமெடி ஒர்க் அவுட் ஆகுது, பிரச்சனை இல்லை அதனால அவருக்கு. சொல்கிற அளவுக்கு இல்லை, ஒன் டைம் பார்க்கலாம் அவ்வளோதான். அவங்க அவங்கள தப்பு சொல்ல முடியாது, டைரக்டர் தான் கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் உண்மையிலே, அவங்களோட ஆக்டிங் நல்லாயிருக்கு, ஏன்னா புதுசாக ஒரு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னும் போது நல்லா இருக்கு. கோஸ்ட் படம் மாதிரி இருக்கா இல்லை கிளாமர் படம் மாதிரி இருக்கா? கோஸ்ட் படம் மாதிரி தான் இருக்குது, கிளாமர்லாம் நிறையா இருக்குன்றாங்க, எப்படி இருக்கு? ஆ, ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்தது தேவையே இல்லை அந்த சீன்லாம், அந்த இதுக்கு ஏதோ வைக்கணுமே, இந்த மாதிரிலாம் சீன் வச்சா நம்மளை மாதிரி ஒரு நாலு பேர் வந்து பார்ப்பாங்க, யங்ஸ்டர்ஸை கிரியேட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு நாலு சீன் வச்சா வருவாங்கன்ற ஒரு ஏதோ ஒரு மூட நம்பிக்கையில் வச்சுட்டாங்க. படம் படமாக இருந்தால் பார்க்கலாம், இது படமே இல்லை. இவரோட காமெடியாச்சு எதுனா இருக்கா? எதுவும் எல்லாம் பழைய காமெடிங்க, எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு சில இடத்துல சிரிக்கிற மாதிரி சீன்ஸ் கொஞ்சம் இருந்தது, மற்றபடி எதுவும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் அந்தளவுக்கு அதில் சும்மா கொஞ்சம் சீன் வந்து போயிட்டாங்க உடனே, அப்பயும் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அதுதான் ஃபுல்லாக டபுள் மீனிங்லேயே இருக்கா பார்க்கும்போது? அந்த ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாங்கள்ல அது மட்டும் டபுள் மீனிங் ஆச்சு, மற்றது தான் ஓகே. கோஸ்ட்டுக்கு ஏற்ற படமா? கோஸ்ட்டு அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. இந்த ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்டில் கூட அவங்க காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க, ஓகே, அதுதான் அவங்க பண்ண தப்பு மாதிரி தெரியுது. காமெடி ஃபஸ்ட் ஆஃப் காமெடியாக போதா ஓகே, செகண்ட் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் வந்து தூய தமிழில் பேசணும், ஆமாம், தூய தமிழில் பேசணும். ஸோ அது பேசாமல் அந்த இடத்துல கூட காமெடி பண்ணுறாங்க, இந்த சென்னை ஸ்லாங் இப்போ இருக்கிற லாங்குவேஜ் நடுவு நடுவில் பேசுகிறாங்க அவங்க, அது ஹிஸ்டாரிக்கலாக அந்த லாங்குவேஜ்லேயே பேசியிருந்தாலே சூப்பராக போயிருக்கும் படம், ஏன்னா அந்தளவுக்கு நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க, ஹிஸ்டாரிக்கல் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சன்னிலியோன் மேடம் ரொம்ப நேரம் கழிச்சு பார்க்குறதே ஒரு பெரிய விஷயம், அதுவும் தமிழ் சினிமாவில் பார்க்க போகிறோங்கிறதுனால ஒரு ஒரு எந்து இருக்குது. கிட்டத்தட்ட 413,000 பேர் கிட்டத்தட்ட புக் மை ஷோலேயே லைக்ஸ் கொடுத்துருந்தாங்க, அவ்வளோ எதிர்பார்ப்பு இருந்த படம் சன்னிலியோனுக்காண்டி இது. அந்த வகையில் சன்னிலியோனை ஹாரராக காட்டுறாங்க, ஹாரருங்கிறத தாண்டி கிளாமராக காட்டுறங்க விஷயத்தில் குறை வைக்கல, பட் கிளாமராக வச்சுட்டு அவங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியையும் அவங்க போட்டிருந்த காஸ்டியூம் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மேட்ச் பண்ணாமல் விட்டுட்டாங்களோன்னு தோணுச்சு, அவங்கள வேறு மாதிரி ஒரு கொண்டு போயிருந்துருக்கலாம். அந்த வகையில் ரொம்ப நாள் கழிச்சு பா விஜய் பாட்டு எழுதியிருக்காரு, பாட்டு வைஸ் பாட்டு நல்லாயிருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்குது, கொஞ்சம் ரேர் தான், ஆமாம், கொஞ்சம் ரேர் தான், ஃபேமிலி பார்க்க முடியாது, ஆனால் நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு கூட நல்லா என்ஜாய் பண்ணலாம். கிளாமர்லாம் சொல்ல முடியாது உண்மையிலே, அந்தளவுக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கல அந்த படம் பார்க்கும்போது? லேக் ஆகுது, அதிகமாக லேக் ஆகுது, த்ரில்லர்னால் த்ரில்லராக எடுத்துகிட்டு போயிருக்கணும், கிளாமரை த்ரில்லரை நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறதுனால கொலாப்ஸ் பண்ணியிருக்காங்க. வரும் புதுசாகுது அவங்க இது பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ஹீரோயினெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோம் தமிழ் இண்டஸ்ட்ரியில், அதுக்கு சூப்பராக இருக்குது. ஜிபி முத்து, தர்ஷா குப்தா இவங்களாம் இருந்தாங்க, அவங்க ரோலில் எப்படி இருந்துச்சு பார்க்கும்போது? ஜிபி முத்து ஒரே ஒரு சீன் தான் வராங்க, தர்ஷா குப்தா அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் தான் வராங்க,
மெயின் சதீஷ், அப்புறம் இன்னொரு ஆர்டிஸ்ட் வந்துருப்பார் சன்னி லியோன். செகண்ட் ஹாஃப் சன்னி லியோனால் தான் படம் தூக்கி விட்டுச்சு.